ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆமாம், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற ஃபெல்கான் கழுகு, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபெல்கான் கழுகு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஊர்லாம் அதை வள்ளுவர்னு சொல்லுவாங்க. இது வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பாவிற்கு வெறும் 42 நாட்களில் பயணம் செஞ்சுருக்கு. அதாவது இந்த மேப் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த கழுகோட நடவடிக்கையை கண்காணிக்கிறதுக்காக அதோட உடலில் டிரான்ஸ்மிட்டர் ஒன்று பொருத்தப்பட்டிருந்தது. ஜிபிஎஸ் மூலம் அதை கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. தென்னாப்பிரிக்காவிலேருந்து பின்லாந்து வந்து 10,000 கிலோமீட்டர் தொலைவு. இந்த கழுகு ஒரு நாளைக்கு 230 கிலோமீட்டர் வரைக்கும் தூரத்தை கடந்து கடலை தாண்டி போயிருக்கு. வழக்கமான கழுகுகளை விட அளவில் சிறியதாகவும் காணப்படும். இந்த ஃபெல்கான் கழுகு ஒரு இறையை குறி வச்சிச்சுன்னா அது அந்த இறையை நோக்கி சீறி பாயும்போது அதோட அதிகபட்ச வேகம் வந்து 300 கிலோமீட்டர் வரையும் இருக்குதுன்னு ஆய்வில் சொல்லப்படுது. இந்த ஃபெல்கான் கழுகு கண்ணிமைக்கு நேரத்தில் தன்னுடைய இறையை வேட்டையாடும் தன்மை கொண்டதாக விளங்குகிறது. அதனால தான் இதை உலகின் மிக வேகமாக பறக்கும் உயிரினமாக சொல்லப்படுகிறது. மேலும் இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். உங்களின் நான் நன்றி, வணக்கம்.